ஒரு சர்டிபிகேட்டோட பேஸும் இல்லாம வேற எந்த ஃபீல்ட்ல இருந்தும் சுவிச் பண்ணி கத்துக்கிட்டு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு 7 ஹை இன்கம் ஸ்கில்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அப்போ எதெல்லாம் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோ மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. ஹை இன்கம் ஸ்கில்லு ஹை இன்கம் ஸ்கில்லுன்னு நான் சொல்லும் போது பலருக்கும் டவுட் வரும், என்னதான் இந்த ஹை இன்கம் ஸ்கில்லு, இனி ஹை இன்கம் வாங்கணுமான டவுட் இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. நான் எதுக்கு ஹை இன்கம் ஜாப் வாங்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்ட்லயே ஒர்க் பண்ணலாம்ல. இன்கம் ஒரு ஃபேக்டர் தான். இங்க ஒரு ஃபேக்டர் எப்படின்னா, நல்ல இன்கம் இருக்கிற நல்ல சேலரி கிடைக்கிற ஜாப் பண்ணா நிறைய அமௌண்ட் உங்க கைக்கு வந்தா உங்க லைஃப் ஃப்ரீ ஆகும், ஃப்ரீடம் கிடைக்கும், உங்க லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கு லைஃப்ல ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை இருந்தா அது பண்ண முடியும். அப்போ இன்கம் வேணுன்றத பத்தி யோசிக்கிறப்போ சும்மா நெகட்டிவ் அசோசியேஷன்ல யோசிக்காம ஹை இன்கத்தை போஸ்டிவா ஹை இன்கம் வேணும்ன்றது புரிஞ்சுக்கணும். அது இருந்தா உங்களால உங்க ஃபேமிலியையும் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையும் ஹாப்பியாக முடியும். இதுல ஹை இன்கம் ஸ்கில் என்னன்னு சொல்றேன். ஹை இன்கம் ஸ்கில் என்ன சொல்லும் போது லோ இன்கம் ஸ்கில் ஒன்னு இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும். லோ இன்கம் ஸ்கில் இருக்கு, லோ இன்கம் ஸ்கில் என்னன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப ஹை இன்கம் ஸ்கில் என்னன்னு புரியும். இப்ப நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்னு வச்சுக்கோங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர்ல எழுதி தந்த விஷயங்கள் இருக்கும், அதை டைப் பண்ணி சிஸ்டத்துல டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாத்துவாங்க. இப்போ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இன்னைக்கு அவங்க டைப் பண்ற டேட்டாவும் 2 வருஷம் ஆனாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் சேம் டேட்டா தான் அவங்களால டைப் பண்ண முடியும். ஒரு ஹியூமனுக்கு இவ்வளவுதான் டைப் பண்ண முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. அப்போ அவங்களுக்கு 2 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் சேலரியில பெரிய மாற்றம் எல்லாம் இருக்காது. அப்போ அங்க ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு மேல கிடைக்காது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வேறொரு வேலை, பெயிண்டிங் ஒர்க்குக்கு வேலைக்கு போனா நம்ம ஊர்ல சாதாரணமா செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போறீங்கன்னா அவருக்கு நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு என்ன கூலி இருக்கோ அதுதான் கிடைக்கும். அதுவே ஒரு 5 வருஷம் ஆனாலும் அதே கூலி தான் கிடைக்கும். அதோட பேஸ்ல வேற பிசினஸோ வேற ஏதாச்சும் செய்யற வரைக்கும் அந்த ஸ்கில்லுக்கு அப்போதே காலத்துக்கு ஏத்தொரு அமௌண்ட் இல்லாம ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போகாது. இப்படி இருக்கிற காரியங்கள் தான் லோ இன்கம் ஸ்கில். ஹை இன்கம் ஸ்கில்லோட சிறப்பு என்னன்னா, ஹை இன்கம் ஸ்கில் பாக்குறப்ப இப்போ டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கிற ஒரு ஆளுக்கு 1 வருஷத்துல கிடைக்கிறதோ அப்புறம் 5 வருஷத்துல கிடைக்கிறதோ இல்ல 10 வருஷத்துல கிடைக்கிற சேலரியோட மாற்றத்தை பாருங்க. ஒரு டிசைனர் அதோட மாற்றத்தை பாருங்க. அப்போ இப்படி இருக்கிற ஸ்கில்ல அச்சீவ் பண்றதை பொறுத்து நம்மளோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற 1 hour அப்புறம் ஒர்க் பண்ற 1 hour இடையில நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அதுதான் ஹை இன்கம் ஸ்கில். ஹை இன்கம் ஸ்கில்ல ஒரு விஷயம் கூட இருக்கு, ஹை இன்கம் ஸ்கில் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம், லோ இன்கம் ஸ்கில் அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது இப்ப பெயிண்ட் அடிச்சு பழக போறப்போ செவத்துக்கு பெயிண்ட் அடிக்க கத்துக்கிறப்போ முதல்ல பிரஷ் எடுத்து தருவாங்க. அந்த பிரஷ் 1 நாள்லயோ 2 நாள்லயோ எப்படி பிடிக்கிறதுன்னு கத்துப்போம். ஒன்ஸ் அது செட் ஆயிருச்சுன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சு தொடங்கிறோம், சீக்கிரமாவே பெயிண்ட் அடிச்சு தொடங்க முடியும். தொடங்குறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் பழகிரும். ஆனா ஹை இன்கம் ஸ்கில் பாருங்க, இப்போ டெக்னாலஜி கோடிங் படிக்கணும், அதெல்லாம் ஒரு 3 months எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும் போது கிடைக்கிற ஒரு ஸ்கில் தான். டைமுக்கு ஏத்த மாதிரி அது இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். அப்போ தொடங்குறப்பவே ஒரு சாஃப்ட்வேர் செய்ய சொன்னா செய்ய முடியுமா? பட் அதுவே செவத்துக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னா ஒருவேளை முதல் நாளே உங்களால செய்ய முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே ஒரு சாஃப்ட்வேர் செய்ய சொன்னா உங்களால செய்ய முடியுமா? அங்கதான் பிரச்சனை. லோ இன்கம் ஸ்கில் அச்சீவ் பண்ண ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், பட் ஹை இன்கம் ஸ்கில் அச்சீவ் பண்ண இனிஷியலே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணா கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு செட் ஆயிரும். செட் ஆயிட்டா நல்ல ஹை இன்கம் கிடைக்கும். அப்ப நீங்க எடுக்கிற ஸ்கில் ஹை இன்கமா லோ இன்கமா பாருங்க. ஹை இன்கம் ஸ்கில் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. முதல் ஹை இன்கம் ஸ்கில் தான் டெக்னாலஜி. இனி ஃபியூச்சர்ல எல்லாமே டெக்னாலஜி தான். அப்போ டெக்னாலஜியோட பல அப்ளிகேஷன்ஸும் டெக் சம்பந்தமான பல விஷயங்களும் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அதுலயே கோடிங் ரிலேட்டடா ஐடி ஃபீல்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டெக்னாலஜின்றது ஒரு ஹை இன்கம் ஸ்கில் தான், லேர்ன் பண்ண கஷ்டம் தான், ஆனா கத்துக்கிட்டா உங்க இன்கமோட ரேஞ்ச் மாறிட்டே இருக்கு. டெக்னு நான் காமனா தான் சொல்றேன், டெக்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஐடி ஃபீல்டுல எங்கெல்லாம் டெக்ல இன்கம் கிடைக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்னவெல்லான்னு 2023 நல்ல ஐடி ஜாப்ஸ் என்னவெல்லான்னு நம்மளோட வீடியோவே இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது ஐடி ஜாப்ன பத்தினது. இனி நான் கோடிங் ஜாப்ஸ் இருக்கு, அதாவது கோடிங் பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க ஆனா ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும் இல்ல டெக்னாலஜி ஃபீல்ட்ல தான் வேலை பண்ணணும் இப்படி ஆசைப்படுறவங்க இருப்பாங்க. நான் கோடிங் ஜாப்ஸ் பத்தின ஒரு வீடியோ நம்ம பண்ணிருக்கோம், ஐடி ஃபீல்ட்ல நான் கோடிங் ஜாப்ஸ் பத்தி. அப்போ அந்த வீடியோ லிங்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்போ ஐடி படிச்ச ஆட்களுக்கும் ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிற ஆட்களுக்கும் இந்த 2 வீடியோ ரெஃபர் பண்ணா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இனி நமக்கு 2வது ஹையர் ஸ்கில்லுக்கு போலாம், சேல்ஸ். நம்ம ஊர்ல சேல்ஸ்னு சொன்னா பொதுவான ஆட்களுக்கு ஞாபகம் வருது, இப்போ நம்ம வீட்டுல ஒரு பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, இல்ல MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக் எல்லாம் செல் பண்ண வருவாங்கல்ல, அந்த மாதிரி சேல்ஸ் தான் ஞாபகம் வரும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு புக்கு என்சைக்ளோபீடியா அப்படின்னு இப்படின்னு எல்லாம் சொல்லி கண்டினியூஸா பேசி செல் பண்ண பார்ப்பாங்க. நாம அவங்க கிட்ட தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்போம், இல்ல சில பேர் அந்த புக்கை வாங்குறதும் உண்டு. இதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய சேல்ஸ் பர்சன்ஸை பார்த்திருப்போம். ஷாப்ஸ்ல போனா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளால அந்த பொருளை வாங்க வைக்கிற சேல்ஸை பார்த்திருப்போம். நம்ம ஊர்ல சேல்ஸ்ன்னு சொல்லும் போது எல்லாரும் ஒரு சின்ன விஷயமா தான் பாக்குறாங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு என்டர்பிரனரா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைலா இருந்தாலும் அவங்க சேல்ஸ் கத்துக்கிட்டு இருப்பாங்க.
க்ளோசிங் எப்படி, சேல்ஸ் க்ளோசிங் எப்படின்னு எல்லாம் படிச்சிருப்பாங்க. சேல்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான். எந்த ஒரு கம்பெனியும் நாளைக்கு நீங்க கோடிங் எல்லாம் இல்லாம வேற எதுல வேணாலும் ஆகலாம். இப்போ எதிர்காலத்துல வீட்டுல ஃபுட் செய்யறதுக்கு இல்லனா ஆர்டர் செய்யறதுக்கு பதிலா ஒரு ரோபோட் வச்சுதான் சமைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னவா இருந்தாலும் இந்த ரோபோட்டை செல் பண்ணும்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பொதுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க அதை செல் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சேல்ஸ் க்ளோசிங் ஸ்கில் கத்துக்கிட்டே ஆகணும். அப்போ சேல்ஸ் க்ளோசிங் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கில் தான். சில பேர் அதை நெகட்டிவா தான் எடுக்கிறாங்க. ஏன்னா நாம கொஞ்சம் இந்த டெக்ஸ்டைல் நிக்கிற சேல்ஸ் மேன மட்டும் தான் பாத்துருக்கோம். நாம புரிஞ்சுக்க வேண்டியது சேல்ஸ் சொன்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் சேல்ஸ் பண்ற ஆட்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து சேல்ஸ் ட்ரிக் கத்துக்கணும். சேல்ஸ் ட்ரிக் சொல்லும் போது நிறையவே இருக்கு. இப்போ ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசாம இருக்காங்கன்னா அதுக்கும் ட்ரிக் இருக்கு. ஒரு ஆள் ரைட் சொல்லும் போது அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நெகோசியேஷன் ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் சொல்லி நிறையவே கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் கத்துக்கணும். சேல்ஸ் ட்ரிக், நெகோசியேஷன் ட்ரிக், இதெல்லாம் கத்துக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான். நாம எல்லாரும் சேல்ஸ்னா ரொம்ப கஷ்டம், டார்கெட் அச்சீவ் பண்ணும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எப்பவுமே ரிஸ்க் தான், எப்பவுமே டென்ஷன் தான், இதெல்லாம் சொல்லுவாங்க. சேல்ஸ்ன்றது ஒரு என்ஜாயபிள் ஜாப் தான். நம்மளால ஒருத்தரை அனலைஸ் பண்ண முடியணும், ஒருத்தரோட பேசணும், அவங்க கிட்ட பேசி நம்மளோட ஆப்போசிட் இருக்கிற கஸ்டமரை டிசைட் பண்ண வைக்கணும். அவங்க நாம நினைக்கிற மாதிரி நம்மளோட லெவலுக்கு திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணும்னா நாம சும்மா எங்க ப்ராடக்ட் தாவும் ஓடும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காம கிளைண்ட இந்த ப்ராடக்ட் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ண தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதுக்கு நீங்க க்ளோசிங் ஸ்கில் கத்துக்கணும். அது நீங்க MBA காலேஜுக்கு போனாலும் கத்துக்க முடியாது, எந்த பிசினஸ் கிளாஸுக்கு போனாலும் கத்துக்க முடியாது. நீங்க எப்படி கத்துக்கணும்னா யூடியூப்ல நாம சொன்ன மாதிரி தான், ஓபன் மெட்டீரியல் எஜுகேஷன் தான் இதுக்கும் தேவை. யூடியூப்ல போய் சேல்ஸ்ல வேர்ல்ட் எக்ஸ்பர்ட் இல்லனா கூகுள்ல போய் சேல்ஸ் எக்ஸ்பர்ட்டை சர்ச் பண்ணுங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைல எடுத்து பாருங்க. அவங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இல்லனா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மணி சம்பாதிச்சிருக்காங்களான்னு பாருங்க. அப்படின்னா அவங்களுக்கு சேல்ஸ் தெரியும்னு தான் அர்த்தம். சேல்ஸ் தெரிஞ்சவங்களால தான் இவ்வளவு சம்பாதிக்க முடியும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி இருக்கிறவங்க தான் சேல்ஸ் கத்து தராங்கன்னா அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஜோர்டன் பெல்ஃபோர்ட் இல்லனா டான் லோக்கோட சேல்ஸ் சீரிஸ் எல்லாம் இருக்கு. இப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. வேர்ல்டுல சேல்ஸ்ல ஹிட் ஆன ரொம்ப பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து சேல்ஸோட ட்ரிக் கத்துக்கிட்டா உங்களால எந்த டீலும் க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க முன்னாடி எல்லாம் ஏதாச்சும் சாதிச்சு காட்டணும்னு நினைச்சா சேல்ஸ் படிச்சா சாதிக்க முடியும். மூணாவது ஹையங்க ஸ்கில் தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பண்றவங்க இருக்காங்க. ஆனா மார்க்கெட்டிங்லயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறவங்களா இருந்தாலும் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் படிக்கணும். இது கூட கேட்டுக்கோங்க. இப்போ சேல்ஸ் வேலை செய்யறவங்க யாரெல்லாம்னா மக்களோட இன்டராக்ட் பண்ணவும் பேசவும் அப்படி ஆசைப்படுற ஆட்கள் தான் சேல்ஸ் ஜாப் செய்யணும். ஆனா மார்க்கெட்டிங் செய்ய வேண்டிய ஆட்கள் யாருன்னா மார்க்கெட்டிங் ஒருத்தங்களை அனலைஸ் பண்ண தெரிஞ்ச ஆட்கள், ஒருத்தங்களோட பிஹேவியர் அனலைஸ் பண்றது இது பிடிச்ச ஆட்கள், அது கூட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க தெரிஞ்ச ஆட்கள். இப்போ மார்க்கெட்டிங்னு சொன்ன என்ன, ஒரு ப்ராடக்ட் இருந்தா அந்த ப்ராடக்ட கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ட்ரிக் தான் மார்க்கெட்டிங். அப்போ சேல்ஸ்னு சொன்னா கஸ்டமருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குற ட்ரிக் தான் சேல்ஸ். ஒரு கம்பெனியோட பில்லர் சேல்ஸ் தான். அப்போ காசு இருந்தாதான் ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் முன்னேறி போக முடியும். அதே மாதிரிதான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் மக்கள் கிட்ட வைட் ஏரியால கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்க்க நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அதுவும் இதே மாதிரி நல்ல யூடியூப் சேனல்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் இருக்கிற நல்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இந்த நல்ல நல்ல ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு தான் மக்களை கொண்டு சேர்க்கணும். அப்போ மார்க்கெட்டிங் ட்ரிக் கத்துக்கிட்டா எப்பவுமே வேல்யூ தான். அது சும்மா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிற ஆளா இருந்தா கூட மார்க்கெட்டிங் விஷயங்கள் தெரிஞ்சா அதே மாதிரி ஃபனல் இப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ட்ரிக்ஸ் இருக்கு. பல விதமான புது புது டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ இதை பத்தி எல்லாம் யூடியூப்ல ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி நல்ல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் மணி சம்பாதிச்ச ஆட்கள் கிட்ட இருந்து மட்டும் லேர்ன் பண்ணா மார்க்கெட்டிங் செட் ஆயிரும். நீங்க இதுக்காக MBA மார்க்கெட்டிங் எடுக்கவோ இல்ல சர்டிபிகேட் எடுக்கவோ போக தேவையில்லை. நீங்க மார்க்கெட்டிங் ட்ரிக் கத்துக்கிட்டாலே உங்களுக்கு எந்த கம்பெனியிலுமே ஜாபுக்கு போலாம், தைரியமா போலாம். சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா சொல்றாங்க, டிகிரி இருந்தாதான் ஜாப் எல்லாம் போக முடியும். சும்மா சொல்றாங்க, இப்படி ஜாபுக்கு போய் ஆட்களை தெரிஞ்சதால தான் நான் சொல்றேன். இப்படி ஒண்ணுமே தெரியாம ஒப்பீனியன் சொல்றாங்க நம்ம ஊர்ல நிறைய பேர், எதை பத்தியும் தெரியாம. ஒருவேளை அவங்க அந்த டிகிரி சிஸ்டத்துல மட்டும் தான் போயிருப்பாங்க, இல்லைன்னா அப்படி போன ஆட்களை தான் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் அப்படி சொல்றாங்க. இல்லாம அவங்க இப்படி அவுட் பெர்ஃபார்மிங் பண்றவங்களை பாத்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுனாலதான் அப்படி சொல்றாங்க. இப்படி லூசர்ஸா இருக்கிற ஆட்களோட ஒப்பீனியன் எடுக்காம இருங்க. அடுத்த ஹையங்க ஸ்கில் தான் கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் கோப்பி ரைட்டிங். அதாவது நம்ம கண்டென்ட் ரைட் பண்றதெல்லாம் தெரியும்ல எல்லாருக்கும். இப்போ நார்மலா இந்த BA இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதாவது இந்த காலேஜ் எல்லாம் படிக்கும் போதே அவங்களுக்கு இந்த கண்டென்ட் ரைட்டிங்குக்காக பல கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணலாம், வர்க்கும் கிடைக்கும், கண்டென்ட் ரைட்டிங் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுலயே தமிழ் கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு, இங்கிலீஷ் கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு. உங்க ஊர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க, அப்புறம் சில கம்பெனிஸ்
அப்ரோச் பண்ணுங்க, கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுவோம்னு சொல்லுங்க, ஒரு 10-20 கோல் பண்ணுங்க கம்பெனிஸ். இங்கெல்லாம் கண்டென்ட் ரைட்டிங்க்கு டிமாண்ட் இருக்கு, ஆட்களை கிடைக்காம. அப்போ கண்டென்ட் ரைட்டிங். அதே மாதிரி கோப்பி ரைட்டிங் என்னன்னா, இப்போ நம்ம ப்ரௌசர்ஸ் எல்லாம் அடிக்கும் போது அதுல இருக்கிற கண்டென்ட் பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி சில மெயில் கண்டென்ட் பார்த்தா ஓபன் பண்ணி என்ன விஷயம்னு பார்க்க தோணும், இல்லைன்னா சில போர்டு எல்லாம் பார்த்தா நமக்கு தோணும் என்ன இவங்க சொல்ல வரங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ இதெல்லாம் கோப்பி ரைட்டிங் தான். கோப்பி ரைட்டிங் சொன்னா என்ன? கோப்பி பண்றது இல்ல, கோப்பி ரைட்டிங் சொன்னா நல்லா அட்ராக்டிவான ஆட் கண்டென்ட் எழுதி, டயலாக் எழுதி ஆட்களை அதுல அட்ராக்ட் பண்ண வைக்கணும். நம்ம வீடியோக்கு தம்பினேல் எழுதுறது இந்த கோப்பி ரைட்டிங் ட்ரிக் தான். இனி கோப்பி ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை வச்சுதான் செய்ய போறோம். இப்போ நம்மளோட ட்ரிக்ல தான் செய்யறோம். இனி எப்படின்னா கோப்பி ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை வச்சு செய்வோம். அப்ப என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஆட்களுக்கு என்னதான் அட்ராக்ட் ஆகும் அப்படி இருக்கிற கண்டென்ட்ஸ் எழுத படிக்கணும். அப்போ கோப்பி ரைட்டிங் ஃபீல்ட் நல்ல ஃபீல்டு தான். கோப்பி ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், இந்த கண்டென்ட் ரைட்டிங் படிக்கிறவங்க கோப்பி ரைட்டிங் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். ஏன்னா எந்த டைப் கஸ்டமர், கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களோட பிரச்சனை என்ன, அது சால்வ் பண்ற கண்டென்ட் தான் வரணும். அப்போ கண்டென்ட் ரைட்டிங்லயே டெக்னிக்கல் ரைட்டிங் இருக்கு, அது கண்டர்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. டெக் விஷயங்களை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஐடி கம்பெனிலேயே போக முடியற ஃபீல்டு தான். நார்மலா கண்டென்ட் ரைட்டிங்னா இந்த வெப்சைட்ல கண்டென்ட் எழுதுறது, இல்ல வ்ளாக் எழுதி கிரியேட் பண்றது, அப்படி ரொம்ப விஷயங்கள் இருக்கு. அப்போ கண்டென்ட் ரைட்டிங், கோப்பி ரைட்டிங் ஸ்கில் ஒரு ஹை இன்கம் ஸ்கில் தான். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த ஹை இன்கம் ஸ்கில் தான் டிசைனிங். சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்ன யூஐ டிசைன் எப்படி பண்றது அப்படி நிறைய டிசைனிங் அப்ரோச் இருக்கு வேற வேற காலகட்டத்தில் டிசைன்ல வந்த மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்போ டிசைனிங் அப்ரோச் பத்தி படிங்க இதை பத்தி எல்லாம் படிச்சுட்டு தான் டிசைனிங்குள்ள போகணும். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப பலவிதமான, இப்போ கொக்கோலா எப்படி பிராண்ட் பண்ணிச்சு, பெப்சியோட பிராண்டிங் எப்படி, அவங்க லோகோ எப்படி, இவங்க லோகோ எப்படி, அவங்க லோகோல எந்த ட்ரிக் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த ப்ரௌசர்ல எந்த டைப் ஆஃப் ப்ரௌசர் தான் இவங்க கிரியேட் பண்றாங்க, இந்த வேலை கேட்டகரைஸ் பண்ணவும் படிக்கவும் முடியும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசைனிங் ஒர்க் வந்தாலே உங்களால பல பல கேட்டகரிஸ் ஆஃப் டிசைன் சொல்ல முடியும், ஒரு டிசைன் கொடுத்து காமிக்க முடியும். சில டிசைனர்ஸ் இருக்கு, இப்ப ஒரு லோகோ கிரியேட் செய்ய கொடுத்தா 8-10 லோகோ கொடுப்பாங்க, கொடுத்து நம்ம கிட்ட செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. வேற சில டிசைனர்ஸ் இருக்கு, நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனி டிசைனிங் எப்படின்னா ஒரு டிசைன் தான் தருவாங்க, அவங்க அதுல தீம்ஃபுல்லான விஷயம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் பண்ணி திங்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி டிசைனிங் புதுசான அப்ரோச் எல்லாம் கத்துக்கிட்டு டிசைன் படிக்கிறப்போ பயங்கரமா வேல்யூ இருக்கும். டிசைன் எல்லாமே, அதாவது யூஐ யூஎக்ஸ் டிசைனா இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனா இருக்கட்டும், இப்ப அனிமேஷன் டிசைனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கு. இனி எப்பவும் சான்ஸ் இருக்க போற ஃபீல்டு தான் இது எல்லாமே. அடுத்த ஹையங்க ஸ்கில் தான் ஃபினான்ஸ். அதாவது நாம ஒரு கம்பெனியோட வேல்யூஸ் எப்படி போகுது, கம்பெனியோட வேல்யூஷன் எப்படி, கம்பெனியோட சேல்ஸோ இன்கமோ அவுட்கோயிங் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, கம்பெனி லாபத்துல போகுதா, கம்பெனிக்கு லாபம் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், புது பிசினஸ் ட்ரிக் என்னவெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எங்கெல்லாம் நம்மளால சேவ் பண்ண முடியும், எல்லா பிசினஸ்லயும் பிசினஸ் தொடங்கும் போதே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றது இல்ல. நானும் தொடக்கத்துல பினான்ஸ் ஃபீல்டு இவ்வளவு தேவையானு யோசிச்சேன் தொடங்குறப்பவே. ஆனா தொடங்கி கொஞ்ச நாளே நமக்கு ரொம்பவும் தேவைப்படுறது, எல்லா கம்பெனி என்டர்பிரனர்ஸ்க்கும் எல்லாருக்கும் தேவைப்படுறது பினான்ஸோட நல்ல ஒரு டீம் தான். அப்போ நீங்க நினைக்காதீங்க பினான்ஸ் படிக்க சர்டிபிகேட் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம். இதுவும் இதே மாதிரி லேர்ன் பண்ண முடியும். இதுலயே ட்ரெடிஷனல் பிசினஸோட பினான்ஸ் ஒரு மாதிரியும், ஸ்டார்ட் அப் பினான்ஸ் வேற மாதிரியும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டிஃபரெண்டா படிக்கணும், அதுவும் ஸ்பெசிபிக்கா போகணும். பினான்ஸ் படிக்கிற ஆட்கள் இப்போ ஸ்டார்ட் அப் பினான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ற ஆட்கள் அதுலயே ஸ்டிக் ஆன் பண்ணணும். ட்ரெடிஷனல் பிசினஸ் பேஸ் பண்ணினா அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இது ரெண்டுமே சேர்த்து படிச்சாலும் செய்ய முடியும். அப்போ பினான்ஸ்ன்றது கம்பெனிக்கு ஒரு தூண் மாதிரி தான். இப்போ ஒரு ஃபவுண்டர் பினான்ஸ்ல இருக்கிற ஆளை எப்பவுமே டிபெண்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்பாங்க, கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாசம் கம்பெனியில வேலை எல்லாம் சரியா நடக்குதா, இதை அனலைஸ் பண்ணி படிக்கிறதும் அதை பத்தி சொல்றதும், இல்ல கம்பெனி ஃபண்டிங்க்கு போகுதுன்னா கம்பெனியோட வேல்யூஷன் எவ்வளோ எப்படி அதை காமிக்கணும். ஃபைனான்ஸோட சப்போர்ட் எப்பவும் தேவைப்படும். இப்போ அக்கௌண்டிங் ஃபீல்ட் எல்லாம் இருக்கு, அக்கௌண்டிங்ல சிஏ எடுக்கிறதா இருந்தா சர்டிபிகேஷன் எல்லாம் வேணும். கம்பெனியை அனலைஸ் பண்ணி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஃபீல்ட பத்தி தான் நான் சொல்றது. இல்லாம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஃபைலிங் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு சர்டிபிகேஷன் எல்லாம் தேவைப்படும். ஆனா கம்பெனியை அனலைஸ் பண்ணி புது புது ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க, வேல்யூஷன் சொல்லி கொடுக்க, இப்படி இருக்க பிளானிங், புது பிசினஸ் ட்ரிக்ஸ், பழைய பிசினஸ் ட்ரிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டொனால்ட்ஸோட ஸ்டோரி எல்லாம் கேட்டவங்களால புரிஞ்சுக்க முடியும். மெக்டொனால்ட்ஸ் ஸ்டோரியில மெக்டொனால்ட்ஸ் ஃபவுண்டர் செல் பண்றது பர்கர் பிசினஸ், அவர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில வேலை பண்றாரு தான் நினைச்சாரு, ஆனா பினான்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரியில நீங்க பண்றது ரியல் எஸ்டேட் மெக்டொனால்ட்ஸ் ரியல் எஸ்டேட்னு தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்கீங்க அங்கதான் இப்படிப்பட்ட பிராண்டோட ஸ்டோரிஸ் படிச்சாதான் ஃபினான்ஸோட யூஸ் என்னன்னு எக்ஸாக்டா புரியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிச்சா சீக்கிரமா ஹைங்கத்துல போகக்கூடிய ஃபீல்டு தான் ஃபினான்ஸ் அடுத்தது இப்போ ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கிற ஸ்கில் தான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆகுறது சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆனா இனி வர காலத்துல உங்களுக்கு ஹை இன்கம் ஸ்கில் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு பிராண்ட் கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் இப்போ நம்ம ஆல்ரெடி பாக்குறோம் இல்லையா நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இவங்க எல்லாம் முதல்ல ஒரு 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ் எல்லாம் யாருமே ரெஸ்பாண்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க இவங்களெல்லாம் பாத்துருக்க கூட மாட்டாங்க ஆனா காலம் போக போக அதோட சான்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் போகாத மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்றது தான் நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி மக்களை அதுல அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும் அது அச்சீவ் பண்ண எப்படி கத்துக்கிறதுனா கத்துக்கிறதுன்னு இல்ல முதல்ல இதுக்கு பேஸா ஒரு கேமரால வச்சு பிரசன்ட் பண்ண கத்துக்கணும் அதுல பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசுறதுக்கான தைரியம் ரொம்ப பயமா பேசவே கூச்சப்படுற ஆட்கள் எல்லாம் கூட இன்ஃபுளுசரா மாதிரி செட் ஆன ஆட்கள் எல்லாம் இருக்காங்க பேச தொடங்கணும் இதெல்லாம் செல்ஃப் மேட் ஒர்க் அவுட் தான் முதல்ல பேச தொடங்கி மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும் நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆகிறப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கு போகணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஃபீல்ட் இப்போ உங்களுக்கு மியூசிக்கா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு செய்ய தெரிஞ்ச ஆக்டிங்கா இருக்கட்டும் புக் ரீடிங்கா இருக்கட்டும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்ச சேல்ஸ் பத்தியா இருக்கட்டும் நாம சொன்ன மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் உங்களுக்கு செய்ய முடிஞ்சது டெக்னாலஜியா இருக்கட்டும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கை பேஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படிப்பட்ட ஆட்களை உங்களோட சேனல் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இல்ல பேஸ்புக் இல்ல யூடியூப் எதுவானாலும் கொண்டு வர முடிஞ்சா உங்களுக்கு அதுல நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ன்றது இனிமே யாருக்கு வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் முன்னாடி எல்லாம் டிவியில ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி வரணும்னா சேனல் அப்ரோச் பண்ணும் பெர்மிஷன் வேணும் இப்போ அதன்னும் வேணாம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா சைன் அப் பண்ணி ஒரு யூடியூப் அக்கௌண்ட் தொடங்கலாம் கொஞ்சம் வீடியோஸ் கிரியேட் பண்ணா மக்கள் அதை பார்த்து வருவாங்க எப்பவும் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே அடியா செய்யக்கூடிய காரியம் இல்ல இது மெல்ல மெல்ல செட் ஆகிற விஷயம் தான் மெதுவா மெதுவா தான் நீங்க ஒரு பிராண்டா மாறுவீங்க அப்பதான் உங்களோட இன்கமும் ஜாஸ்தி ஆகும் இது ஒரு ஹை இன்கம் ஸ்கில் தான் ஹை இன்கம் ஃபீல்டு தான் நீங்க போக போறீங்க ஆனா அதை எப்படி பில்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் சாதாரணமா சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்காக ஏதாச்சும் சொல்லிட்டு ஏதாச்சும் பத்தி பேசி இன்ஃபுளுசர் ஆகாம நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகும் நல்ல ஸ்பெசிபிக் டாபிக் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை பேஸ் பண்ணி படிச்சு கத்துக்கிட்டு அதை பத்தி சொல்லி அது வழியா கொஞ்சம் ஆட்களை சப்போர்ட் பண்ணும் அவங்கள பில்ட் பண்ண வச்சு மத்தவங்களோட லைஃபையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி செட் பண்ணி கொடுக்க முடிஞ்சா உங்களுக்கு நல்ல ஒரு ஹையிங்கத்துக்கு போக முடியும் அப்போ 7 ஹையிங்க ஸ்கில் பத்தி சொல்லி இருக்கோம் சீக்கிரமா இந்த ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் அவுட் பண்ணும் ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி செட் பண்ணும் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இந்த கிராஃப் பாத்திருக்கீங்களா பார்க்காதவங்க ஃபேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்மளோட ஒரு வீடியோ இருக்கு அதை வாட்ச் பண்ணுங்க இப்படி ஒரு ஜே கர்வை பத்தி சொல்லிருக்கோம் அதுல அந்த கர்வை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வேலை செஞ்சிருவீங்க நீங்க ஒரு 3 மாசம் இல்லைன்னா 6 மாசம் கஷ்டப்பட்டு ரெடி ஆயிருவீங்க அந்த கர்வை ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த கர்வை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்ப நம்ம சொன்ன இந்த 7 ஸ்கில்ஸை ஏதாச்சும் ஒன்னு செட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் செட் ஆயிடும்